வணக்கம். சற்று முன்னுடன் இன்றைய காலை முக்கிய செய்திகள். 20/2021 இன்றைய திங்கட்கிழமை காலை முக்கிய செய்திகள். பள்ளிக்கூட கட்டிடங்கள் புதுப்பித்து கட்டும் பணி விரைவில் தொடங்கப்படும். அமைச்சர் மூர்த்தி தற்போது பேட்டியளித்துள்ளார். ஊரக வேலை உறுதி திட்டத்தில் விவசாய பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என தற்போது கூறப்பட்டது. சிவகங்கை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தற்போது சிவகங்கை மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திட்ட அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இனி இன்ஜினியரிங் கல்லூரிகள் வேண்டாம், நிபுணர் குழு தகவல். 2024 வரை புதிய பொறியியல் கல்லூரிகளை திறக்கக்கூடாது என்று நிபுணர் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பொறியியல் அலுவலகங்களில் 50%க்கும் அதிகமான இடங்கள் காலியாகவே உள்ளது என கூறப்பட்டுள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் கனரக வாகனங்களுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் சாலையில் தற்போது திடீரென விரிசல் ஏற்பட்டதால் கனரக வாகனங்களுக்கு தற்போது செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடங்கியது ஆதுத்ரா தேரோட்டம். பக்தி பரவசத்துடன் வடம் பிடிக்கும் இழுத்தும் பக்தர்கள். உலக புகழ்பெற்ற சிதம்பர ஆதுத்ரா தேரோட்டம் அதிகாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கடலூர் மற்றும் தற்போது ராமநாதபுரத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் தற்போது தொழிற்சாலை ஊழியர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் குவிந்துள்ளதால் கூட்ட நெரிசல் காணப்பட்டுள்ளது. சென்னை மாங்காடு பள்ளி மாணவி தற்கொலை விவகாரத்தில் தனிப்படை போலீசார் 25 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிர்ச்சி அளித்த சென்னை, ஆறுதல் அளித்த கோவை. தமிழகத்தில் இன்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம். சென்னை தமிழகத்தில் இன்று புதிதாக 610 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று புதிதாக தற்போது மாற்றங்கள் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது.